ஆச்சாரிய சுவாந்த பக்தாரம் அபிராம வராபிதம் ஸ்ரீகிருஷ்ண தனயம் வந்தே ஜகத்குரு வராணுஜம் திராவிடாம் நாயஹதயம் குருபர்வக் கிரமாகதம் ரம்யஜா மாதிரேவேன தர்சிதம் கிருஷ்ண சூனுனா ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எதிகிரி எதிராஜ சுவாமி சந்நிதியில் அடியேனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் என்கிற இந்த விசேஷ நிகழ்ச்சியில் அடியேனுக்கு நம்மாழ்வாரும் சீதா பிராட்டியும் என்ற தலைப்பில் உபன்யசிக்குமாறு சுவாமி நியமனம் செய்துள்ளார் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு நூல் அந்த கிரந்தமானது அழகியவனவாள பெருமாள் நாயனாராலே செய்யப்பட்ட ஒரு கிரந்தமாகும் இந்த கிரந்தத்தில் நூற்றி இருபத்தி ஓராவது சூத்திரத்தில் வித்யை தாயாக பெத்து என்று ஆரம்பிக்கும் அந்த சூத்திரத்தில் அழகமிடவாள பெருமாள் நாயனார் இந்த ஜீவாத்ம பரமாத்ம விவாகத்தை பற்றி அற்புதமாக அருளி செய்துள்ளார் அதிலே கடைசியாக மணிவள்ளி பேச்சு வந்தேரி அன்று என்று ஒரு பதம் வருகிறது அந்த மணிவள்ளி என்று நம்மாழ்வார் தம்மைத்தாமே கூறிக்கொள்ளுகிறார் அப்படி மணிவள்ளியாக நம்மாழ்வார் தம்மை கூறிக்கொண்டதற்கு என்ன காரணம் என்றால் அத்தனை ஜீவாத்மாக்களும் பெண் தன்மை உடையது என்பதுதான் அதனுடைய தாத்பரியம் அந்த சூத்திரத்திலே நம்மாழ்வாருக்கு சாமியம் உண்டு என்பதை அருளிச் செய்துள்ளார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அதற்கு அடுத்த சூத்திரமான இன்பும் அன்பும் முற்படுவது கொழுந்து விடுவதாகிறது கடிமாமலர் பாவையோடு உள்ள சாம்பிய ஷட்கத்தாலே என்று ஆறு பிராட்டி ஆறு பிரகாரத்தாலே பிராட்டியோடு நம்மாழ்வார் சாமியம் பெற்றுள்ளார் என்பதையும் அருளி செய்துள்ளார் அதற்கு அடுத்த சூத்திரமான உண்ணாது கிடந்து ஓர் மாயை நாள் என்று தொடங்கும் சூத்திரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு நம்மாழ்வார் சாமியம் பெற்றுள்ளதை அருளி செய்துள்ளார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அதற்கு அடுத்த சூத்திரமான இவர்கள் தேடி நிற்க பொய்கை முதுமணல் பந்தல் என்ற சூத்திரத்திலே ஸ்ரீதேவி பூதேவியோடு முன்சூத்திரத்திலே சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த எம்பெருமானுக்கு அபிமதைகளான கோபிகைகள் அதற்கு மேலே கோகுலத்தை மறக்கும்படி பண்ண விண்ணச் செய்த மதுரை பெண்கள் தான் கைப்பிடித்த பதினாறாயிரம் நூற்றி எட்டு பெண்கள் இவர்களோடு சாமியம் அருளி செய்யப்பட்டுள்ளது அதற்கு அடுத்த சூத்திரமான இரானெனில் நசவாக குடைத்தவன் பின் தொடரவிருந்த வன் சிறையிலும் விதிதன் புனைவன் என்ன ஜீவிதாதிகளால் குறைவின்னி மாயும் வகை விஷ சஸ்திரங்கள் தேடி வில்வலவா ஹாவென்னு இரக்கமிழா கொடுமைகள் சங்கித்து என்னையும் ஜீவந்தி என்று ஆள்விட்டு சுடரை அடைந்து அகலகில்லா முத்துவமை பெருமகளோடே என்ற சூத்திரத்திலே நம்மாழ்வாருக்கும் கீதா பிராட்டிக்கும் உள்ள உண்மையாக சீதா பிராட்டிக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள சாமியத்தை ஆழ்வார் அழகை மனவாள பெருமாள் நாயனால் அருளி செய்துள்ளார் அதாவது ஏற்கனவே முன் சூத்திரங்களிலே சீதா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகளை பற்றி அருளி செய்தாகிவிட்டது அதிலே ஸ்ரீதேவியானவள் சீதா பிராட்டியின் அம்சம் என்றே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சூத்திரத்தில் சீதா பிராட்டியோடு நம்மாழ்வார் எவ்வாறெல்லாம் சாமியம் பெற்றுள்ளார் என்பதை அருளிச் செய்துள்ளார் அழகை மனவாள பெருமாள் நாயனார் அழகை மனவாள பெருமாள் நாயனார் இந்திர சூத்திரத்தில் முக்கியமாக இந்திர சூத்திரத்தில் என்னவென்றால் ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களையும் ஆழ்வாருடைய நம்மாழ்வாருடைய பாசுரங்களையும் ஒப்பிட்டு மிக அற்புதமாக அருளிச் செய்துள்ளார் சாதாரணமாக மணிப்பிரவாளம் என்பது தமிழும் வடமொழியும் கலந்தது ஆனால் இந்த ஆச்சாரிய ஹிருதயம் என்ற நூலானது வடமடி ஸ்லோகங்களும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் கலந்த ஒரு கிரந்தமாகும் அப்படி இந்த இந்த சூத்திரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஈரானெனில் நச்சவாக என்று ஒரு பதம் உள்ளது சாதாரணமாக ஆச்சாரியம் சூத்திரம் தெரிந்தால் கூட அர்த்தம் தெரிவது ரொம்ப கஷ்டம் ஏனெனில் ஈரானெனில் நச்சவாக என்றால் என் தமிழ் பதம் உண்டா தெரியவில்லை ஆனால் இங்கே அழகா பெருமாள் நாயனார் நச்சமாக என்பது நச்ச சீதா துவயாஹீனா நச்ச அகமபி ராகவா முகூர்த்தமபி ஜீவாவோ ஜலான்வத்யா விவோ திருதோ என்ற ஸ்லோகத்தினுடைய முதல் ஆரம்ப எழுத்தான நச்ச என்ற ஒரு பதத்தை எடுத்துள்ளார் இந்த போகத்தை எடுப்பதற்கு என்ன காரணம் என்னால் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனும் எம்பெருமானை விட்டு பிரிந்தால் மீனை நீரை விட்டு பிரியும் மீனைப் போலே துடித்து மரணம் ஏற்படும் என்பதை அங்கே லக்ஷ்மணன் ராமபிரானிடம் வந்து தெரிவிப்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது ராமபிரானை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கைகேயி வர வேண்டினால் அதன்படியே ராமபிரானும் காட்டுக்கு புறப்பட்டார் அப்பொழுது லக்ஷ்மணன் ராமபிரானிடம் வந்து இந்த ஸ்லோகத்திலுடைய அர்த்தத்தை சொல்லுகிறார் என்னவென்றால் நச்ச சீதா துவயா ஹீனா நச்ச ராகவா நானும் சீதா பிராட்டியம் கூட இருவருமே உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் உன்னை விட்டு பிரிந்தால் எங்களால் தரித்திருக்க முடியாது என்பதை ஜலான்மத்யா ஜலான்மத்யான மீன் அந்த மீனானது ஜலத்தை விட்டு பிரிந்தால் எப்படி துடுதுடித்து இறந்துவிடுமோ போலே எங்களாலும் தரித்திருக்க முடியாது என்பதை சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது ஆரம்பத்தில் ஈரான் எனில் என்று ஒரு பதம் உள்ளது இந்த பதமானது நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரம் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் மராமரம் எய்த மாயவன் என்னுள் ஈரானெனில் பின்னையான் ஒட்டுவேனோ என்று ஒரு பாசுரம் இந்த இரான் எனில் இந்த இடத்துல பார்த்தீங்களாடா இந்த பாசுரத்தில் கூட இரானெனில் என்னென்னா மராமரம் எய்த மாயவன்ன மராமரம் எய்த மாயவன்னு சொன்னதுனால எங்கத்தில் ராமபிரானை பற்றிய ஒரு ஸ்லோகமாக பாசுரமாகவே இது அமைந்துள்ளது என்னுள் இரானெனில் பின்னையான் ஒட்டுவேனோ அவனை விட்டு பிரிந்தால் என்னால் தரித்திருக்க முடியாது என்பதை நம்மாழ்வார் பாசுரத்திலே இருத்த அந்த பாசுரத்தையும் ஸ்ரீராமாயணத்திலே நச்சசீதா துவயாகீனா நச்ச அகமபின் ராகவா என்ற ஸ்லோகத்தையும் எடுத்துக்கொண்டு இங்கு மழகி மனவாள பெருமாள் நாயனார் ஈரானெனில் நச்சவாக என்று அருளி செய்துள்ளார் ஆகையினாலே இந்த ஈரானெனில் நச்சவாக என்ற இந்த பதத்தினாலே எம்பெருமானை விட்டு பிரிந்திருந்தால் தரிக்க முடியாத நிலை எப்படி சீதா பிராட்டிக்கு ஏற்பட்டதோ அதே போன்று நம்மாழ்வாரும் என்ன சொன்னார் மராமரம் எய்த மாயவன் என்னுள் இரானெனில் பின்னையான் ஒட்டுவேனோ அவன் என்னை வந்து என்னை என்னை அனுகிரகம் பண்ணவில்லையானால் நான் என்னாலே தரித்திருக்க முடியாது என்பதை நச்சசீ நச்சசீதா என்ற ஸ்லோகத்தையும் இரானெனில் என்ற பாசுரத்தையும் எடுத்து அருளை செய்துள்ளார் அழகை பெருமாள் நாயனார் அதற்கு அடுத்த பதம் ந இரானெனில் நச்சபாக குழைத்தவன் குழைத்தவன்னா குழைக்கிறதுனா சாதாரணமாக தமிழில் என்ன சொல்வான்னா குழைக்கிறதுனா ரெண்டு வஸ்துக்களை சேர்த்தால் அதை குழைக்கணும் சாதாரணமாக டாக்டர் வீட்டுக்கு போகிறோம் போனால் அங்கே டாக்டர் ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து அந்த தேனில் குழைச்சி சாப்பிடுங்கோ அப்படின்னா அந்த தேனையும் மருந்தையும் ஒன்றாக குழைத்தால்தான் அது இரண்டும் ஒன்று சேர்ந்து அது தேனா மருந்தா என்று தெரியாத அளவுக்கு அந்த வஸ்துவானது மாறிவிடும் அதே போல் நச்சமாக குழைத்தவன் என்று இரண்டு வஸ்துக்களை குழைக்க வேண்டும் எந்த இரண்டு வஸ்துக்களை என்றால் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இங்கே என்னன்னா இந்த குழைத்தவன் என்ற வார்த்தை எங்கே இருக்குன்னா இலங்கை செத்தாய் உன்னை என்னுள் குழைத்த மைந்தா இந்த இடத்துலையும் பாருங்க ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தில் ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த பதம் இலங்கை செத்தாய் உன்னை என்னுள் குழைத்த மைந்தா அப்படின்னு சொன்னதுனால ஸ்ரீராமாயணத்தை ஒட்டிய நிகழ்ச்சிகளை கொண்ட அந்த பாசுரங்களையே எடுத்திருக்கிறார் இங்கே அழகி படவாள பெருமாள் நாயனார் இன்னும் என்ன விசேஷம்னா குழைக்கிறதுன்னா இரண்டு வஸ்துவும் ஏக்க வஸ்துவாக ஆகணும் அப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மா இந்த ரெண்டு எப்படி இருக்கணும்னா எப்படி போலேன்னா பிள்ளைலோகாச்சாரியர் புஷ்பத்தையும் மனத்தையும் போலே ரத்தனத்தையும் ஒளியையும் போலே என்று பிராட்டியையும் எம்பெருமானையும் ஆக பிரித்து நிலையில்லை அவர்களை பிரிக்கவே முடியாது என்பதற்கு ஒரு உதாரணமாக எதை காண்பிக்கிறார் என்றால் புஷ்பத்தையும் மனத்தையும் போலே என்று அருளி செய்துள்ளார் ஒரு தனியாக ஒரு புஷ்பத்தை வாங்க வேண்டுமானால் அது மனமோடு கூடிதானே இருக்கும் மனம் மனம் தனியா புஷ்பம் தனியா கொடுன்னு சொன்னா எங்கேயும் கொடுக்க முடியாது அதே மாதிரி ரத்தனம் தனியா ஒளி தனியா கொடுன்னு சொன்னா அது கொடுக்க முடியாது ஆனா அந்த ஒளியினாலே தான் அந்த ரத்தனத்துக்கு ஒரு மதிப்பு அந்த மனத்தினாலே தான் புஷ்பத்துக்கு ஒரு மதிப்பு அதே மாதிரி இந்த பிராட்டினால தான் எம்பெருமானுக்கு ஒரு ஏற்றம் ஆகையினாலும் இங்கே குழைத்தவன் சொன்னா ஈரானெனில் நசவாக குழைத்தவன் அப்போ எம்பெருமானோடு நம்மை சேர்ப்பிக்க வேண்டும் என்று நம்மாழ்வார் ஆசைப்படுவதைத்தான் இங்கே குழைத்தவன் எம் அங்க பாத்திரத்துல என்ன இருக்குன்னா உன்னை என்னுள் குழைத்த எம் மைந்தா உன்னை என்னுள் குழைத்த அப்போ இருவரும் ஒரு தத்துவமாக ஆக வேண்டும் என்பதைத்தான் இங்கே நம்மாழ்வார் அருளி செய்துள்ளார் அதுக்கு அடுத்து பின் தொடரவிருந்த வன் சிறையிலும் பின் தொடரவிருந்த பின் தொடரவிருந்தன்னா சீதா பிராட்டி ஒரு பத்து மாதம் அசோகவனத்திலே சிறை இருந்தால் ராவண பவனத்திலே சிறை இருந்தாள் ஆனால் அவள் சிறை இருந்தாள்னு சொல்றதை விட அவள் சிறை எம் ராவணன் சிறை இருத்தானான்னு கேட்டால் பிராட்டி தானாக ஆசைப்பட்டு சிறை இருந்தாள் ஏன்னா இதைத்தான் பிள்ளைலோக்காச்சாரியர் ஸ்ரீராமாயணத்தாலே சிறையிருந்தவளையேத்தம் சொல்லுகிறது என்று பிராட்டி தானாக ஆசைப்பட்டு என்ன பண்ணினான்னா தேவ மாதர்களின் சிறையை விடுவிப்பதற்காக தானாக சென்று சிறையிலே தான் சிறை என்ற ஒரு வனவாசத்தை பிராட்டி தானாக ஏற்படுத்தி கொண்டாள் அப்போ இங்கே என்ன தெரியறதுன்னா பின் தொடரவிருந்த வன் சிறையில் ஒன்று அங்கே ராமபிரான் இவளை காப்பதற்காக எங்க வந்தான் கேட்டால் லங்கா துவாரம் அளவும் வந்து சேர்ந்தான் பிராட்டி விராட்டியை தான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உண்ணாது ஒலிகடலை உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை யாப்புண்டு என்று உண்ணாது உறங்காது அவன் சாப்பிடல உறங்கல பிராட்டியை பிராட்டியை பிரிந்த வருத்தத்தினாலே அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா அந்த பிராட்டியை லங்கா துவாரமளவும் பின்தொடர்ந்து வந்தான் ராமபிரான் அதே போல எப்படி தேடிக்கொண்டு வருகிறான்னு சொன்னா இப்போ இதுல என்ன தெரியறதுன்னா ஒரு ஜீவாத்மாவை பரமாத்மா தேடிக்கொண்டு வருகிறான் அப்போ சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு ஈஸ்வர லாபம் சேத்தனனுக்கு அல்ல ஆனால் நாமெல்லாம் என்ன இருக்கோம்னா நாம தான் எம்பெருமானை போய் சேவிக்கிறோம் நம்ம அவனுக்கு ஒரு துக்கமும் இல்லைன்னு நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையாக எம்பெருமானுக்கு எப்படி இருக்குன்னா நம்மை பிரிந்த வருத்தம் தான் அவனுக்கு மிக அதிகமாக இருக்குது இதைத்தான் பிள்ளைலோக்காச்சாரியர் திருப்பாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவான் இருக்கின்றதுல உண்டது உருக்காட்டாதே அவனோ பித் புத்திரன் நாமோ அவனுக்கு குழந்தைகள் அப்போ குழந்தை வந்து பித்தா என்ன பண்றானா அந்த குழந்தையை தேடி வருகிறானே அதுதான் விசேஷம் அப்ப என்ன தெரிகிறதுன்னா எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவான எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை பின் தொடர இருந்த வன் சிறையிலும் எப்படி பிராட்டி வன் சிறையில இருந்தாலோ அதே மாதிரி அதுக்கு சொல்கிறார் ஆழ்வார் தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் அத தனிச்சிறையில் அவ என்ன பண்ணான்னா தானாக விரும்பி அந்த சிறையிலே பிராட்டி ஆனவள் என்ன பண்ணினா அங்க தேவமாதர்களின் சிறையை விடுவிப்பதற்காக தானாக சிறை இருந்தாள் பிராட்டி அதே மாதிரி எம்பெருமானம் ஆழ்வாருக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு ஆசை ஆகினாலும் என்ன பண்ணினான் தெரியுமோ ஆழ்வாருக்கு மோக் குடிக்கணும்னு எம்பெருமான் தான் தேடி வருகிறானான் நம்மாழ்வாரை தேடி நம்ம ஆழ்வார் எல்லா ஆழ்வார்களையும் எம்பெருமான் தேடி வருகிறான் விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் விதிவகையே என்று ஆழ்வாருடைய பாசனம் விண்ணுலகம் தருவானாய் அப்போ தன்னுடைய சேதனனுக்கு அந்த விண்ணுலகை தருவதற்காக சாப்பாற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு எம்பெருமான் எப்படி ஓடி வருகிறான் அப்போ வன் சிறை பின்தொடரவிருந்த வன் சிறையிலும் இல்லை ஒரு ஒரு எழுத்தும் பாருங்கோ சீதா பிராட்டிக்கு எப்படி அன்வயம் மாறுதோ அதே மாதிரி நம்மாழ்வானுடைய பாசுரங்களிலும் நம்மாழ்வாரை தேடி எம்பெருமான் ஓடி வருகிறான் என்பதுதான் இங்கில் சாமியம் என்றால் இருவருக்கும் சமமான ஒரு ஏற்றம் பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் அப்போது ஆழ்வாருக்கும் ஆழ்வாருக்கும் சீதா பிராட்டிக்கும் இரானெனில் நச்சவாக புழைத்தவன் பின் தொடர இருந்த வன் சிறையிலும் அப்போ வன் சிறையிலும்னு சொன்னால் அது ஏழாம்பத்துல வாரி கொண்டு என்ற பாசனத்தில் கூட ரொம்ப அற்புதமாக அருளி செய்கிறார் அந்த இடத்துல அதாவது எம்பெருமான் ஒரு பக்கம் நிற்கிறான் ஆழ்வார் ஒரு பக்கம் நிற்கிறார் என்னன்னா ஆழ்வார் என்ன நினைச்சார் எம்பெருமான் அப்படியே வாரி விழுங்கணும்னு நினைக்கிறார் ஆனா அதுக்குள்ள எம்பெருமான் என்ன பண்ண எண்ணில் முன்னம் வாரி தூன்றார் அதுக்குள்ள எம்பெருமான் என்ன பண்ணினான்னா அப்படியே எம்பெருமான் ஆழ்வார் முன்பே வந்து நின்னான் நின்ன உடனே ஆழ்வார் என்ன ஆனார் அப்படியே உருகி போயிட்டார் அவன் என்ன பண்ணினான் ஆண் முத்தமும் பருகினார் ஆழ்வார் ஆ எம்பெருமான் ஆழ்வாரம் சொன்னதுனால இந்த ஜீவாத்மாவை தேடி எம்பெருமான் வருகிறான் என்பதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா பின் வன் சிறையிலும்னு இந்த வன் சிறையிலும் இடத்துல இந்த முதலையாண்டான் வார்த்தை ஒரு பத்து வார்த்தை ரொம்ப அற்புதமான அதாவது நாம் இந்த சிறைன்றதே எப்படிப்பட்டது அப்படின்றத முதலையாண்டான் ரொம்ப அற்புதமாக அருளி செய்கிறார் என்னன்னா வைஷ்ணவர்களுக்கு சம்சாரத்தில் இருக்கும் இருப்பு பிராட்டி ராவண பவனத்தில் இருந்து காட்டி அருளினார் எங்கனே எண்ணில் பிராட்டி இளைய பெருமாள் விஷயமாக பேசின வார்த்தையாலே பெருமாளை பிரிந்து போனார் போலே இந்த சேத்தனனுக்கு ததிய விஷயத்தில் பண்ணும் அவச்சாரம் ஈஸ்வரன் திருவடிகளில் நினைவை லபியாமல் பண்ணும் அந்த பிராட்டி சிறை இருந்தாலே அந்த சிறை இருந்தவர் அந்த சிறை இருப்பதற்கு என்ன காரணம் அது எப்படி வந்து இந்த ஜீவாத்மா இந்த சம்சாரத்திலே வந்து சிறை இருக்கிறான் என்பதை முதலியாண்டால் ஒரு பத்து வார்த்தைகளாலே அருள் செய்கிறார் அதுக்கு அடுத்து இரண்டாவதாக பிராட்டிக்கு அசோகவனம் போலே இவனுக்கு பிரகதி சம்பந்தமான தேகம் மூன்றாவது பிராட்டிக்கு கந்தமூல பலங்கள் சமர்ப்பிக்கிற ராட்சச ஸ்ரீகளுடைய சகவாசம் போலே இவனுக்கு புத்திர மித்ராதி சகவாசம் நான்காவது பிராட்டிக்கு மாரீச்ச தரிசனம் போலே இவனுக்கு விஷயப்பிராவண்யம் ஐந்தாவது பிராட்டி திருவடியை கண்டதைப் போலே இவனுக்கு ஸ்ரீ ராமாயண பாரத பாகவத புராண ரத்னாதிகளையும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய பிரபந்தங்களையும் கேட்கை ஏழாவது பிராட்டிக்கு ஸ்ரீ முதிரை கொடுத்து வரவு சொன்னார் போலே இவனுக்கு ஆச்சாரியன் அருள் செய்த குரு பரம்பரை எட்டாவது பிராட்டி திருவடிக்கு சிரோரத்னம் கொடுத்தார் போலே இவனுக்கு ஆச்சாரியன் சொன்ன திருமந்திரம் ஒன்பதாவது விராட்டிக்கு ஸ்ரீ விபீஷண ஆழ்வானுடைய திருமகளார் பேச்சு துணையானார் போலே இவனுக்கு பாகவத சகவாசமும் அவர்கள் நித்ய சுக்தியும் பத்தாவது பிராட்டிக்கு விரோதிகளான ராவண குரும்ப கர்ணாதிகளை சம்ஹரித்து பெருமாள் பிராட்டியார் கூட்டிக்கொண்டு திரு அயோத்திக்கு எழுந்தருளினா போலே இவனுக்கு விரோதியான தேவதாந்திர மந்த்ரா மந்திரா மந்திரார்த்தங்களை மந்திரார்த்தங்களையும் பிரகிருதி சம்பந்தத்தையும் சம்ஹரித்து உடையவன் இச்சேத்தனனை திருத்தி படிகொண்டு தது அனந்தரம் நித்திய ஒரு கோவையாக தன்னை நித்யானுபவம் வண்ணி வைப்பன் என்று முதலியாண்டான் அருளி செய்த வார்த்தை ஆகை நாளே இது சம்சாரமாகிற சிறை அந்த பிராட்டி சிறை இருந்ததை இதையும் ஒப்பிட்டு முதலியாண்டான் பத்து வார்த்தைகளாக அருளி செய்துள்ளார் ஆகை நாளே இங்கே என்ன தெரியுதுன்னா இரானெனில் நச்சவாக குழைத்தவன் பின் தொடரவிருந்தவன் சிறையிலும் அதுக்கடுத்து விதித்தன் புனைவன் என்ன அதாவது விதித்தன் புனைவன் என்னன்னா அது ஸ்ரீராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் அப்போ பிராட்டி என்ன பண்றானா இந்த வன் சிறையிலும் தான் சிறையிருந்த காலத்திலும் இவன் என்ன பண்ணினா ராவணனுக்கு ஒரு உபதேசம் பண்றான் என்ன உபதேசம் பண்றான்னு கேட்டா விதித்தகா சகி தர்மக்யகா சரணாகத வட்சலகா தேன மைத்ரி பவத்து ஜீவித்தும் இச்சசி ஏ ராவணா உனக்கு ஜீவிக்கணும்னு என்ன இருந்ததுன்னா நீ என்ன பண்ற தெரியுமா போ சரணாகத வத்சலகா யாரு எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அவனுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தானே ஆனால் எப்பேற்பட்டவர்களும் எத்தனை அபச்சாரம் பண்ணினாலும் அவனுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தார்களே ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணுவன் கேட்டா அவர்களை எம்பெருமான் கண்டிப்பாக காப்பாத்துவான் ஆகையினாலே அவர்கள் என்ன சொல்றாள் எங்களை சீதா பிராட்டி விதிதஹா நீ சகி தர்மக்யஹா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ராமபிரான் தர்மக்யன் அவன் தர்மமே வடிவெடுத்தவன் ஆகையினாலே நீ போய் அவனை என்ன பண்ணணும் தெரியுமா போய் காலில் விடணும்னு சொல்லலை எங்கள் கிலோ பிராட்டி ஸ்லோகம் எப்படி அமைந்திருக்குது தெரியுமா தேன மைத்ரி பவத்து தே மைத்ரின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நண்பனாக போனால் போகிறோம்னு அர்த்தம் ஏன்னா ஆகி போனால் அவன் காலில் விடணுமே வேண்டாம் வேண்டாம் நீ என்ன பண்ணுறேன்னா தேன மைத்ரி பவத்து தே நீ அவனுடைய அவனை ஒரு ஃப்ரெண்டாக கை கொடுத்தா போகிறோம் எங்கள் எவ்வெருமான் என்ன பண்ணுவான் தெரியுமா என்னுடைய ராமன் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவன் போ அவனிடத்திலே போ எப்பொழுது பிராட்டி ராவண பவனத்திலே இருந்த பொழுது அந்த இருந்த காலத்திலே அந்த ராவணனுக்கு உபதேசம் செய்தார் அதைத்தான் இங்கே விதித்தன் விதி விதித்தகான்ற அந்த ஸ்லோகத்துக்கு தான் இந்த ஆரம்பிக்கச்ச விதித்தன் அதுக்கு அடுத்து புனைவன் என்ன விதித்தன் புனைவன் என்ன அதே மாதிரி என்னன்னா இந்த இவன் இருக்கானே அதாவது விதித்தன் புனைவன் இது ஆழ்வாருடைய பாசுரம் புனைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கேன்னு ஆழ்வாருடைய பாசுரம் அவர் என்ன சொல்றாருனா அந்த பிறவிக்கடல் எம்பெருமானுடைய பிறவிக்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று திருவள்ளுவர் வாக்கு அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிறவிக்கு பிறவியாகிய இந்த கடலை நாம் நீந்த வேண்டுமே ஆனால் கடக்க வேண்டுமே ஆனால் என்ன பண்ணணும்னா எம்பெருமானுடைய திருவடிகளிலே போய் நாம் விழ வேண்டும் இதைத்தான் இங்குள்ள இவர் என்ன பண்றார்னா ஆழ்வார் நம்மாழ்வார் தான் சிறை இருக்கிறார் எங்க சிறைனா இது சம்சாரமாகிற சிறை தான் சம்சாரமாகிற சிறையிலே ஆழ்வார் வந்து அவதாரம் பண்ணினார் இதைத்தான் ஆச்சாரியக்காரர் அழகியமன்வாள பெருமாள் நாயனாரே கீழே ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா கீழ்குள வம்சபூமிகளை உத்தரிக்க கீழ்குளம் குக்க வராக கோபாலரை போலே இவரும் நிமக்னரை உயர்த்த தாழ விழிந்தார்னு ஒரு சூத்திரம் இருக்கு அதில் என்னன்னா இ இவரும் இவரும்னா நம்மாழ்வார் அந்த வம்ச வம்சத்தையும் அதுக்கு மேலே பூமியையும் உத்தரிப்பதற்காக எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்தான் அதே மாதிரி அவதாரம் எது வம்சத்தை உத்தரிப்பிப்பதற்காக கிருஷ்ணாவதாரம் எடுத்தான் அதே போல வராக கோபாலரை போல இவரும் நிமக்னரை உரை உயர்த்த ஆகனால் இவரும் நான் நாம் நம்மாழ்வாரும் இந்த சம்சாரமாகிற சிறையிலே வந்து விழுந்தார் தாப்பை என்ன தெரியறதுன்னா நம்ம எல்லாம் உயர் உஜ்ஜீவிப்பதற்காக அவருடைய பாசுரங்களை கொண்டு நாம் எம்மனுமானுடைய திருவடிகளையே போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்றார் இந்த உபதேசம் எல்லாம் பண்றார் முதல்ல உயர் வர உயர் பத்து பாசுரம் ஆச்சு அதுக்கு அடுத்த ப பதிகம் என்ன பாசுரம்னா வீடு மின் ஒன்று விடுமின் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ நீ இன்னும் அதிமே வேறு முதல் மாய்த்துன்னு பத்து பாசுரங்களாலே நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் அப்ப எப்படி சீதா பிராட்டி அந்த ராவண பவனத்திலே இருந்து கொண்டு சம்சாரமா அந்த சிறையிலே இருந்து கொண்டு அந்த ராவணனுக்கு எப்படி உபதேசம் பண்ணினாலோ அதே மாதிரி நம்மாழ்வாரும் இந்த சம்சாரமாகிற இந்த சிறையிலே நமக்காக வந்து அவதாரம் பண்ணினார் அதை தான் வராக கோபாலரை போலே இவரும் நிமக்னரை நிமக்னர்னா மூழ்கி கிடக்கிறவர்கள் எதில் மூழ்கி கிடக்கிற சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட இந்த சம்சாரமாகிற கடலை விழுந்து கிடப்பவர்களை

ஏதோ ஒன்னு பிடிச்சுட்டா தான் நம்மளால அங்க மேலே ஏறி வர முடியும் அப்போ அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பிடித்து கொண்டால் பிறவிக்கடல் நீந்தவர்கள் எல்லாரும் பிறவிக்கடலை நீந்தி விடுவார்கள் என்பதுதான் இந்த பாசுர இந்த பதத்திலே தெரியப்படுகிறது அப்போ ஈரானெனில் நசவாக குழைத்தவன் பின் தொடரவிருந்த வன்சிறையிலும் விதிதன் புனைவன் என்று ஜீவிதாதிகளால் குறைவின் நீ அதாவது ஜீவிதாதிகளால் குறைவின்னா அந்த பிராட்டி ரொம்ப துக்கப்பட்டு இருக்கா என்ன துக்கம்னா அந்த ராட்சசிகள் நடுவே ரொம்ப அவளுக்கு படாத பாடுபடுத்தின் இருக்கான் அந்த ராட்சசிகள் எல்லாம் ஏன்னா அடியனுடைய அடியவங்களுடைய ஆச்சாரியன் ஞானாச்சாரியன் ஸ்ரீ ஊபே கோவிந்த நரசம்மாஜா சுவாமி அடிக்கடி செல்வர் எழுநூறு ராட்சசிகள்னா என்ன ஒவ்வொருத்தரும் நூறு நூறு பேர் டேர்ன் போட்டு வருவாளான்னு சுவாமி வேடிக்கையாக சொல்வார் அந்த மாதிரி அவள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பிதா பிராட்டி அந்த சிறையில் இருக்கா அப்படி சிறையில் இருக்கிற பொழுது என்ன ஆறுன்னு கேட்டா அவள் சொல்கிறாள் இந்த இடத்துல அதாவது எனக்கு நான் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம் ராவன் வந்து என்னை ஐசின்ட்டு போல இதுங்க நடுவில் நான் வந்து என்னை உயிர்கொள்ள பண்ணின்னு இருக்கா என்னால் ஜீவிக்கவே முடியலையே என்று ரொம்ப துக்கப்படுறா அதான் ஜீவிதாதிகளால் குறைவின் நகிமே ஜீவினே நார்த்தோ நைவார்த்தைகி நச்ச பூஷணைகி வசந்தியா ராட்சசி மத்தியே வினா ராமம் மகாரதம் வினா ராமம் ராமன் இல்லாம இந்த ஆத்மாவை வச்சுட்டு என்ன பண்றது ராமனோ எங்கேயோ இருக்கான் இந்த அசோகவனத்திலே இந்த ராவணனானவன் என்னை சிறை வைத்திருக்கிறான் இந்த ராவணன் இப்படி சிறை வச்சிருக்கானே என்னை உயிர்கொலையா ஆக்கியிருக்கானே அங்க சொல்றார் மடவாள மாமணிகள் என்ன உயிர் கொலையை நற்கொலையாக்கின்ற இன்னும் என்னன்னா அந்த இன்னும் என்னை இப்படிலாம் வச்சிருக்கானே என்னால் ஜீவிக்க முடியலையே என்று அவர் என்ன பண்றான்னு கேட்டா அந்த ராட்சசிகள் நடுவே அதான் ராட்சசி மத்தியே வினா ராமம் மகாரதம் ராமன் இல்லாம இதுலலாம் இருந்து என்ன ஒரே பாடா படித்து எடுக்கிறா என்னன்னா இப்ப நமக்கு என்ன பாடுபடுத்துறா அப்படின்னா இவரும் நம்மாழ்வாரும் அதுக்கு ஒரு பாசரம் என்ன பாசுரம்னா மாறாடன் கவராத மணிமாமை குறைவனமை என்ற பாசனம் அதில் கூட ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா இந்த எரு எம்பெருமானுக்கு உறுப்பில்லாத இந்த ஆத்மா ஆத்மீயங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க இருக்கிறவாழ்ல இந்த சம்சாரத்துல இருக்கிறவாழ்லாம் நம்மளை என்ன பண்றான்னா படாத பாடுபடுத்துகிறான் ஏன்னா நாம நல்ல காரியம் பண்ணணும்னு நாம நினைச்சாலும் நல்ல விஷயங்களை நாம கேட்கணும்னு நினைச்சாலும் அவெல்லாம் என்ன பண்றா இல்லை இல்லை என்னத்துக்கு இப்பவே போனது என்ன இப்போ எடுத்தா இப்போ எதுக்கு நீ காலட்சேபம் கேட்குற வா சினிமாவுக்கு போகலாம் வா பீச்சுக்கு போகலாம் வா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு படாத பாடி படுத்தா அப்போ என்ன பண்றனா இந்த மிச்ச புத்திர அதை தான் சொன்னார் புதலியாண்டான் கூட இந்த புத்திர மித்ராதிகள் இருக்காளே புத்திரனோ மித்ராதிகளோ மித்திரன்னா நண்பர்கள் இவெல்லாம் என்ன பண்றா நம்ம எல்லாம் நாம் நல்ல காரியத்திலே நாம் ஈடுபட வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் நம்மை நீ இதற்கே இப்பவே எதுக்கு பெருமாளை பத்தி நினைக்கிற அப்புறமா நினைச்சுட்டா போற கடைசி காலத்துல நினைச்சுக்கலாம் அப்படின்னு இவ்வாறுமா நமக்கு ஒரு அட்வைஸ் அப்ப என்ன தெரியறதுன்னா அப்படி எம்பெருமான் இல்லாத இந்த எம்பெருமானை சேவிக்காத இந்த ஆத்மாவோ இந்த ஆத்மீயங்களோ அதாவது இந்த ஆத்மாவுக்கு உண்டான இந்த மேனியோ இருந்து எதாவது பிரயோஜனம் உண்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை தான் அங்கே தீர்த்த பிராட்டி என்ன சொன்னால் ஜீவிதாதிகளால் குறைவின்னா நகிமே ஜீவிதே நாத்தகா என்னால் வந்து என்ன வினா ராமம் வசந்தியா ரா வசந்தியா ராட்சசி நடுவில் அவள் ராட்சசி மத்தியே வசந்தியா ராட்சசிகள் நடுவே அவள் வசித்து கொண்டிருக்கிற பொழுது விதா வினா ராமம் இந்த ராமனை ராமன் இல்லாமல் இந்த ராட்சசிகள் நடுவில் என்னன்னா இன்னும் சொல்லுவா என்னன்னா அந்த ராட்சசிகள் இருக்காளோ இல்லையோ ஒத்தி காதை கடிப்பானோ ஒத்தி மூக்கை கடிப்பானோ ஒத்தி விரலை கடிப்பானோ என்ன பாடுபடுத்துவா அந்த சீதா பிராட்டி என்ன அப்படி ஒரு பாடுபடுத்தின்னு இருக்கா அப்போ என்ன தெரியாது அதே மாதிரி அவள் சிறையில் இருக்கிற பொழுது இந்த பாடு ஏன்னா இந்த ராட்சசிகள் எல்லாம் அவளை பாடுபடுத்துறா அதே மாதிரி நாம இந்த சிறை சம்சாரம் ஆகிற சிறையில் இருக்கிற பொழுது நம்ம எல்லாரும் என்ன பண்றான்னு கேட்டா நீ கண்ட இடத்துக்கு பா இந்திரியங்கள் கொடுத்துருக்கானோ இல்லையோ என்ன என்ன பார்க்கலன்னா உனக்கு பிரயோஜனமே இல்லை நீ இந்த இடத்த பார்க்கலன்னா நீ உனக்கு நீ வ பறந்ததே வேஸ்ட்டு என்னென்னமோலாம் சொல்றானோ இல்லையோ அப்படி இல்லாமல் அதான் இங்கே என்ன சார் தான் ஆழ்வார் என்ன சார் மாராளம் கவராத மணிமாமை குறைவிலமே இந்த ஆத்மாக்களும் ஆத்மீயங்களும் எம்பெருமானுக்கு பிரயோஜனப்படலைன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஆத்மா தேவர்களுக்கு சேஷமான புரோடாசத்தை நாய்க்கணுமா போல என்ற பிள்ளை உலகாசிரியர் அப்போ தேவர்களுக்கு தேவர்களுக்கு சேஷமான புரோடாசம் இந்த ஆத்மா யாருக்காக ஏற்பட்டது எம்பெருமானுக்காக ஏற்பட்டது அப்படி இருக்கிற இந்த ஆத்மாவை கண்ட இடங்கள்ல தெரிய விட்டு வஸ்துக்களை சாப்பிட்டு இதனால என்ன பிரயோஜனம் ஆழ்வார் கேட்குறார் ஆகையனால என்ன தெரியுதுன்னா ஜீவிதாதிகளால் குறைவின்றி இது எப்படி சீதா பிராட்டிக்கு ஏற்பட்டதோ அதே மாதிரி நம்மாழ்வாரும் என்ன பண்ணினார்னா மாறாளன் கவராத மணிமாமை மே இந்த ஆத்மாக்களும் இந்த ஆத்மீயங்களும் எம்பெருமானுக்கு உருப்பல்லாத இந்த ஆத்மாக்களும் ஆத்மீயங்களும் என்ன என்ன இருந்து ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் அருளை செய்துள்ளார் ஜீவிதாதிகளால் ஐந்து விஷயம் ஆச்சு இப்போ அதுக்கடுத்து மாயும் வகை விஷ சஸ்திரங்கள் தேடி மாயும் வகை விஷ சஸ்திரங்கள் தேடி ரொம்ப துக்கம் ஜாஸ்தியாக போறது சீதா பிராட்டிக்கு அப்போ அவ என்ன நினைக்கிறான்னு கேட்டா இந்த எம்பெருமானுக்கு உருப்பல்லாத இந்த தேகம் இருந்து எம்பெருமானுக்கு உறுப்பல்லாத இந்த தேகத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அதனால என்ன பண்ணலான்னு நினச்சா ஒரு சமயத்தில் அவள் போய் மாயும் வகை அதாவது என்னன்னா யாராவது எதாவது ஒரு விஷம் கொடுக்க மாட்டாளா அப்படின்னு கேட்டாலாம் அது ஸ்ரீராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் அதாவது என்னன்னா விஷஷ்ய தாத்தா நகிமேசி கஷ்டித்து சஸ்திரியவா வேஷ்மணி ராட்ச ராட்சசஸ்ய அதாவது என்னன்னா யாராவது யாரையா கேட்கலாம் விஷ சஸ்திரங்கள் தேடின்னா எப்போது எம்பெருமான் வந்து இன்னும் வந்த பாடே இல்லை அவளுக்கு கொஞ்சம் துக்கமாக எம்பெருமான் பேரில் கொஞ்சம் துக்கம் ஏற்படுறது பிராட்டிக்கு ஏ இத்தனை மாதம் ஆச்சு இன்னும் எம்பெருமான் வரலையே வருவானா மாட்டானா தெரியலையே ஒரு சம்சயம் ஏற்பட்டு என்ன பண்ணுறா எத்தனை நாள் இந்த இவ்வாழோடு ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கு ஆகையினால நம்ம எப்படியாவது விஷ சஸ்திரங்கள் தேடினா முதல்ல ஏதாவது விஷத்தை கொடுப்பாளா நமக்குன்னு கேட்குறான் யாராவது ஒரு விஷத்தை கொடுத்தா இது என்ன ஆகும்னு கேட்டால் அவன் உயிர்கொலை பண்ணினான் இன்னும் என்னென்னா விஷம் மற்றம் வேண்டாம் நற் இன்னும் என்ன சொல்கிறேன் சஸ்திரங்கள் தேடின்ற சஸ்திரங்கள்னா ஆயுதம் ஏன்னால் விஷத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்னா கொஞ்சம் விஷம் சாப்பிட்டுட்டு உடனே உயிர் பிராணன் போயிடுமான்னு கேட்டால் அப்படி சட்டுன்னு பிராணன் போகாது ஆனால் அதனால் என்ன சொல்கிறா இந்த சீதா பிராட்டி அந்த விஷத்தை சாப்பிட்டா கூட என்ன ஆகும்னு கேட்டால் அது சொந்தத்தில் உயிர் போகாது அதனால் சஸ்திரம் ஏதோ ஒரு கத்தி கபடா ஏதோ ஒன்று கொடுத்தா அப்படி கழுத்தை வெட்டின்ன உடனே அது என்ன ஆகும்னு கேட்டால் உடனே நம்முடைய இதுவானது தேகமானது கீழே விழுந்துடும் ஆகியனாலும் இடத்துல என்ன சொல்றான் அந்த ஜோகத்துல நகி மேஸ்தி கஷ்டித்து கஷ்டித்து ஓ யாராவது ஒருத்தர் கொடுக்க மாட்டாளா என்ன கொடுக்கணும் அப்படின்னா சஸ்திரியவா வேஷ்மணி ராட்சசசிய ஏதாவது ஒரு ஒரு விஷமோ விஷத்தையாவது கொடுக்கணும் இல்ல அது கொடுக்க முடியலையா ஒரு நற்கொலைக்காக அவன் உயிர்கொலை பண்றான் நற்கொலை நற்கொலைன்னா ஒரே நிமிஷத்துல போயிடுறதோ இல்லையோ ஆனால் நற்கொலைக்காக சஸ்திரங்கள் அதாவது அந்த ஏதாவது கத்தியோ எதனா கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப சௌகரியமாக இருக்குமே என்று பிராட்டி நினைக்கிறாளாம் அப்போ என்ன தெரிகிறதுன்னு கேட்டால் இந்த சம்சாரிகள் படுத்துகிற பாட்டை பார்த்த உடனே அவளுக்கு அதாவது இந்த ராட்சசிகள் படுத்துகிற பாடு படுத்துகிற பாட்டை பார்த்த உடனே ஐயோ இந்த சம்சாரிகள் இந்த ராட்சசிகள் நடுவில் நம்மளால ஜீவிக்க முடியலையே என்று துக்கம் அதிகமாகி விஷ சஸ்திரங்கள் தேடி அதான் மாயும் வகை மாய்வதற்காக ஆனால் மாயும் வகைன்றது ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரம் அவர் நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் காயும் கடும் சிலை என் காகுத்தன் வாரானால் எந்த இடத்துல வேணால் பாருங்கோ இத்தனை எக்ஸ்பிளைன் பண்ண அத்தனை இடத்துலையும் என்னன்னா எல்லாமே ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களும் ஸ்ரீராமாயண பாசுரங்களையே கொண்டு அடிக பெருமாள் நாயனார் வார்த்தை அருளை செய்துள்ளார் பார்க்குற பொழுது அவருடைய அந்த ஞானத்துக்கு நம்ம கண்டிப்பாக தலை வணங்கித்தான் ஆகணும் அதாவது மாயும் வகையறியேன் வல்வினையேன் பெண் பிறந்தே அது ஆழ்வாருடைய பாசுரம் மாயும் அறியேன் அது கூட அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா காயும் கடுஞ்சிலை என் காகுத்தன் வாரானால் காகுத்தன்றது ககுஸ்தவம்சத்திலே அவதரித்தவனான ராமபிரானை சொல்றது அப்போ மாயும் அறியேன் ஆழ்வார் சொன்னதுனால இந்த சம்சாரிகள் நடுல அவரால் இருக்கவே முடியல ஆழ்வாரால ஆகையனால என்ன தோன்றுறதுன்னா எப்படியாவது இந்த உயிர் உயிரை எடுத்துகிட்டு போனால் போகிறோம் அதனால் மாயும் வகை அறியேன் எனக்கு மாயிரத்துக்கு வயிறு தெரியலையே ஏன்னா ஆத்மஹத்தி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆத்மஹத்தி பண்ணிக்கக்கூடாது ஏன்னா ஆத்மஹத்தி பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப தப்பான காரியம் அதாவது தற்கொலை அது பண்ணிக்கவே கூடாது ஆனால் சீதா பிராட்டி ஸ்ரீராமாயணத்தில் ஒரு இடத்துல அவள் தன்னுடைய தலைமுடியை வச்சு ஆத்மஹத்தி பண்ணிக்கிறதுக்கு இருந்தால் பட் அவளுக்கு ரொம்ப துக்கங்கள் அதிகமாக ஜாஸ்தியாக போகிறதுனால பண்ணியிருந்துருக்காள தெரியல பட் ஆனால் ஏன்னா இது எம்பெருமானுடைய உறுப்பு இது அவனுடைய ஒரு ஆத்மா அவனுடையதாக இருக்க நமக்கு என்ன உரிமை இருக்குது இதை ஹத்தி பண்ண நம்ம அதை கொலை பண்ணுவதற்கு ஆகையினால ஆத்மா கூடவே கூடாது இதை தான் மாயும் வகை விஷ சஸ்திரங்கள் தேடினர் ஆகையினால என்ன சொல்கிறான்னா இங்கே இடத்துல விஷ சஸ்திரங்கள் ஏதாவது விஷம் கொடுப்பாளா இல்லை சஸ்திரம் கொடுப்பாளா என்று பிராட்டி என்ன பண்ணினான்னா அப்படி பிராட்டி தேடினா போலே ஆழ்வாரும் மாயும் வகை அறியேன் எனக்கு மாயும் வகை தெரியலையே இந்த சம்சாரத்தில் அப்படியே கொடுமைகள் எல்லாம் அப்படியே புடுங்குறது ஏன்னா சம்சார சாகரம் கோரம் கம்சார சாகரம் கோரம் இது எப்பவுமே என்ன பண்றதுன்னா ஏதோ ஒரு துன்பத்தை விளைவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் ஆகியனால ஆழ்வார் என்ன பண்ணினார்னா மாயும் வகையறியேன் அது என்ன சொன்னார் பெண் வாயும் வகையறியேன் பெண் பிறந்தேனர் பெண்ணாய் பிறந்து எனக்கு வகையும் தெரியலை மாயும் வகை தெரியலைன்னு சொன்னார் அதுக்கு அடுத்தது அடுத்து ஏழாவது வில்வளவா ஹாவென்னு வில்வலவா ஹாவென்னு அதாவது என்னன்னா அப்படியே அந்த ராமனுடைய சௌரியாதிகள் எல்லாம் சீதா பிராட்டி கேள்விப்பட்டா கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு அவனுடைய அந்த வீரம் பராக்கிரமம் அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே ஹா ராமான்னாலும் அது பாத்திரம் சூத்திரம் எப்படி இருக்கு பாருங்கோ வில்வலவா வில்வளவா என்ன சில பேர் யாராவது என்ன பண்ணுவானா வில்வளவா ஹாவென்னு சொல்ல மாட்டா வில்வலவா என்னன்னு சொல்லுவாள் ஆனால் அந்த ஹா சேர்த்து சொல்லணும் ஏன்னா அது ஸ்ரீராமாயணத்தில் சீதா பிராட்டி ராமனுடைய சௌந்தர்யாதிகளை கண்டு ஹா என்று ஹா ராமா என்று கூப்பிட்டார் போலே இவர் என்ன பண்ணினார் ஆழ்வாரும் புனரா நின்ன மரமே அன்னைத பொருவில் வளவாவோ என்று ஆழ்வாரும் அருளை செய்தார் ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா இத்தனை பாத்திரங்கள் எடுத்த போது எல்லாமே சீதா பிராட்டியினுடைய ஸ்லோகங்கள் அதுல ஒரு சந்தேகம் இல்லை ஆனா ஆழ்வாருடைய பாசனங்கள் எல்லாம் ஓ ஓரளவுக்கு பெண் தன்மை உடைந்தது அந்த மாதிரி பாசுரம் ஆனால் இந்த பாத்திரம் மத்தின எப்படி இருக்குன்னு கேட்டால் புனரா நின்ன மரமே அன்னை ஒருவில் வளவாவோன்றது உலகமண்ட பெருவாயால் ஒரு பா பாசுரத்தினுடைய அர்த்தம் இது ஒரு பா பதே ஒரு வரி அப்போது புனரா நின்ன மரமே அன்னைத ஒருவில் வளவா அப்படின்னா அந்த மராமரம் ஏழு மராமரங்களை எமெருமான் சுக்ரீவ மகாராஜனுக்காக அதை வந்து இது ஏழு மராமரங்களை சாதிச்சானோ இல்லையோ அப்போ அவனுடைய அந்த வீரத்தை கண்டு ஆழ்வார் இங்கத்தில் அப்படி வில் வளவாவோ என்று புலரானின்ன மரமே அன்று எய்த் விரிவு ஒரு வில் வளவாவோ ஒரு வில்லினாலே அந்த ஏழு மரங்களை சாய்த்தானே எப்பேற்பட்ட ராமன் அப்படின்னு அந்த எப்பேற்பட்ட எம்பெரும் ஆழ்வார் அந்த இடத்துல கொஞ்சம் ஆச்சரியப்படுறார் எப்படி சீதா பிராட்டி ஹா ராமா என்று அவனுடைய சௌரியாதிகளை கண்டு ஆச்சரியப்பட்டா போலே அவனுடைய வீரத்தை கண்டு ஆச்சரியப்பட்டா போலே இங்கே நம்மாழ்வாரும் ஒரே ஒரு வில்லினாலே ஏழு மரங்கள் ஏழு மரங்கள்னா ஏழு ஒரே இடத்துல இருக்காது கொஞ்சம் ஜிக்சாக அதாவது மாறி மாறி இருக்குமா அப்படி மாறி மாறி இருக்கிற ஒரு ஒரு மரங்கள் ஏழு மரங்களை எமெருமான் ஒரு வில்லாலே அப்படி ஒரு வில்லாலே மரத்தை சாய்த்தான்னு சொல்ற பொழுது அவனுடைய வீரத்தை கண்டு ஆழ்வார் என்ன பண்ணினார்னா புனரா நின்ன மரமேல் அன்னைத ஒருவில் வளவாவோ என்று ஆழ்வார் அருளி செய்தார்னு அதை சொல்றார் அதுக்கு இது ஒவ்வொரு இடத்துலையும் சீதா பிராட்டிக்கும் ஆழ்வாருக்கும் சாமியம் அதுக்கு அடுத்து இரக்கமிழா கொடுமைகள் சங்கீத்து அதாவது இரக்கமிழா கொடுமைகள் சங்கீத்துனா கொஞ்சம் சீதா பிராட்டி ரொம்ப துக்கப்படுறான் என்று கொஞ்சம் ராமபிரானை குறையற நினைக்கிறான் என்ன குறையற நினைக்கிறான்னா இல்லை ராமன் கொஞ்சம் கருணை அத்தவனோ இவ்வளோ நாடி வரவே இல்லையே நமக்கு இவ்வளோ துக்கப்பட்டு இருக்கோம் நம்ம அதுக்கு சொல்கிறேன் இங்கே என்னன்னா கியாத்தா பிராக்யகா கிருதஜானுக்ரோச்ச ராகவா சத் சத்ருத்தோ நிரணுக்ரோஷகா சங்கே அதாவது என்னன்னா முதல்ல சாணுக்ரோஷகா அவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் கிருதஜகா பிராக்யகா ரொம்ப அனுக்கிரகத்தை வரலை பொழிவன் தான் நினச்சா ஆனால் திடீர்னு என்ன தோணுதுன்னா அவன் வரலையே அவனுடைய செயலை பார்க்குற பொழுது சத்விருத்தோ நிரானுக்ரோஷகா அவனுக்கு கொஞ்சம் கருணையே இல்லை போல இருக்கு கொஞ்சம் கருணை அத்தவன் தான் என்று பிராட்டி சங்கே சங்கிக்கிறாளான் கொஞ்சம் அவனை கொஞ்சம் குறைவர பேசுகிற மாதிரி இருக்கு எம்பெருமானை குறைவர அதாவது ஏன்னா அவளுக்கு துக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பிராட்டிக்கு என்ன அறுதுன்னா இந்த சம்சாரம் ஆகிற சிறையில் நாம் விடுபட்டிருக்க நாம் இருக்கிற பொழுது நமக்கு எவ்வளோ துக்கங்கள் ஏற்படுறதோ அந்த பிராமண பவனத்திலே இருக்கும் பொழுது பிராட்டிக்கு என்ன அறுதுன்னு கேட்டால் அந்த துக்கங்கள் அதிகமாக அதிகமாக பிராட்டி எம்பருமான பற்றி என்ன நினைக்கிறான்னா நிரானுக் குரோஷகா அதாவது அவனுக்கு கருணை இல்லையோ அப்படின்னு பிராட்டி நினைக்கிறாளாம் அதே மாதிரி சரி பிராட்டி நினைக்கிறது அவள் ராவண பவனத்திலே ரொம்ப கொடுமைகளெல்லாம் சங்கி ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சுருக்கா அதனால அவன் நினைக்கிறான் ஆனால் நம்மாழ்வாரும் அதே அதே மாதிரி ஒரு பாசுரத்தில் என்ன சொன்னார்னா இரக்கமெழிர் இதற்கென் செய்கிறேன் இறக்கமெழீர்னா இரக்கமற்றவனே உமக்கென்ன உமக்கு இரக்கமே இல்லையா உம்முடைய உம்முடைய வஸ்துவான எங்கள் ஜீவாத்மா இப்படி துன்பப்பட்டுருக்கேன் இந்த சம்சார சாகரத்தில் நான் எப்படி இருக்கணும் உன்னோடையாவது சேர்ந்து இருக்கணும் இல்லை இந்த சம்சாரிகளோடையாவது இருக்கணும் அங்குத்தேன் அல்லேன் இங்குத்தேன் அல்லேன் உன்னைக்கான மபாவில் வீண்டு நான் எங்குத்தேனும் அல்லேன்னு ஆழ்வார் சொல்றேன் உன்னை நித்திசுரிகளோட என்ன வச்சுடும் இல்ல இந்த சம்சாரிகள் மாதிரி உன்னை தெரியாவே வச்சுடும் ரெண்டும் இல்லாம என்ன ஆயிடுதுன்னு கேட்டான் இந்த சம்சார சாகரத்துல நம்ம விழுந்து கிடக்கிறதுனால என்ன ஆகுது இந்த சம்சார சாகரத்துல விழுந்து கிடக்கிறதுனால ஆழ்வார் என்ன சொல்றாரு அங்குத்தே தேன் அல்லேன் இங்கு தேன் இங்கு தேன் அல்லேன் இல்லாம தேன் அல்லேன் உன்னை காணும் அமாவில் விழுந்து நான் எங்கு தேனும் அல்லேன்னு ஆழ்வார் அருளை செய்தார் அப்போ அவருக்கு என்ன கோபம் வருதுன்னா இரக்கம் எழி இறக்கேன்னு செய்கிறேன் என்ன இந்த எமெருமான் நம்மளை வந்து இன்று கை கொண்டு போகவே இல்லையே என்ற துக்கம் ஆழ்வாருக்கு அதிகமா இருக்கிறதுனால அங் அங்க கூட பாசல எப்படி இருக்கேன்னு கேட்டா

இலங்கையை பாழ் பண்ணினானான்னு கேட்டா இல்லை இல்ல ஆழ் பாழாலும்படியாகன்னு அங்கே வியாக்கியானம் பண்றான் அந்த இலங்கையை இடித்தானோ இல்லையோ எம்பெருமான் அந்த கோபத்திலேயே வந்து இப்போ கோபத்தோடையே இருக்கானா எம்பெருமான் ஆகையினால தான் இன்னும் கிருப பண்ணாம இருக்கான்ற அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னா இளங்கார் அம்மானே இலங்கை குழா நெடுமாடம் இடித்த பிரானார் கொடுமைகள் அந்த அந்த கோபம் இன்னும் தா இன்னும் முடியல ஏன்னா இலங்கையை இடித்தானோ இல்லையோ அந்த கோபம் முடிக்காதனால இன்னும் இந்த நிலையில என்ன பண்ணுறான்னா இவன் இன்னும் வந்து தன்னை சேவி தன்னை வந்து காப்பாத்தலையே என்ற துக்கத்தினாலே ஆழ்வார் என்ன சொன்ன அறிவண்ணும் சங்கிப்பன் வினையேன் அதனால சங்கிக்கும்படியாக அதனால அறிவு இல்லாததுனால எபெருமானை நாம் என்ன பண்றோம் கொஞ்சம் குறைவர தோன்றும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டது ஆழ்வாருக்கே ஏற்படும் பொழுது நமக்கு ஏற்படாதா அதனால இறக்கமெழா கொடுமைகள் சங்கித்துன்னு சொன்னார் அதுக்கடுத்து ஒன்பதாவது விஷயம் என்னையும் ஜீவந்தியம் என்ன ஆழ்விட்டு என்ன பண்றான்னா கடைசியில என்னையும் ஜீவந்தீம் என்று ஆள் விட்டு அப்படின்னா எம்பெருமான் எல்லாரையும் காப்பாத்தினா அன்னை சராசரங்களை வைகுந்த தேத்தின்னு எல்லாரையும் காப்பாத்தினா ஆனா ஜீவந்தீம் மாம்யதா இது ஸ்ரீராமாயண ஸ்லோகம் ஜீவந்தீம் மாம்யதா யதா ராமர் சம்பாவயத்தை கீர்த்திமான் தத்துவத்வயா ஹனுமன் வாச்சோ வாச்சா தர்மம் அவாப் நுகி அந்த இதுல என்ன சொல்றேன்னா ஜீவந்தீம் போய் ஹனுமான் கிட்ட சொல்றேன் ஹே ஹ பார்த்து என்ன சொல்கிறான்னா போய் சொல்லு உன்னுடைய ராமபிரான் கிட்டே என்ன சொல்லு ஜீவன் தீம்னால் உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அவன் நல்லா காப்பாற்றிட்டான் ஆனால் அவனையே நினச்சிட்டு ஒரு ஜீவாத்மா இங்கே நின்றுருக்கு போய் அவங்ககிட்ட போய் சொல்லு இந்த மாதிரி இப்படி ஒரு பிராட்டி இங்கே அசோக வனையிலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு ராட்சசிகளுடைய கொடுமைகள் எல்லாம் அனுபவித்துக்கொண்டு இங்கே இருக்கிறாள் என்று நீ போய் சொல்லு என்று ஹனுமனிடத்திலே சீதா பிராட்டி என்ன சொன்னாலும் ஜீவன் தீம் அதான் மாம் என்னை ஜீவிக்கும்படியாக உன்னுடைய ராமணத்திலே நீ போய் தெரிவிப்பாயாக என்று சொன்னானாம் தான் என்னையும் ஜீவந்தியும் என்று அதே மாதிரி ஆழ்வாருடைய பாசுரத்துல வைகள் வைகம் வைகல் திருவன்வண்டூர் அந்த பாசுரத்துல என்ன பண்ணார்னு கேட்டால் ஒரு பாசுரத்தில் அவர் என்ன சொல்றாருனா மாரில் மாரில் போரரக்கன் மது நீரழச்சேற்ற செற்றுகந்த ஏறு சேவக சேவகனார்க்கு என்னையும் உழல் எண்மீன்களேன்னு ஒரு பாசுரம் அதில் கூட என்ன இருக்குது பாருங்க எப்போது ஜீவந்தீம்னு சீதா பிராட்டி சொன்னாலும் ஸ்ரீராமாயண வார்த்தை அதே மாதிரி இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா மது நீரழ செற்றுகந்த ஏறு சேவகனார்க்கு என்னையும் உழல் எண்மீன்களேன்னு நம்ம அழுவார் ஒரு பாசுரத்தில் தூது விடுறார் என்னென்னா உலகத்தில் இருக்கப்போ அத்தனை பேரும் நான் ஜீவிச்சுட்டா நன்னா நன்னா எம்பெருமான் காப்பாத்திட்டான் ஆனால் அவனையே நினைச்சிண்டு இங்கே ஒருத்தி இருக்கா யார் சொல்றாரு இங்கே இடத்துல ஏழு சேவகனா என்னையும் உழல் என்னையும் அப்படின்ற நானும் ஒருத்தி இங்கே இருக்கேன் ஆனால் இருக்கேன்னே தவிர என்னன்னா உயிரோடு இருக்கும் ஆனால் அதில் ரஷணம் இல்லை இப்போ அப்போ இருக்கியோ இல்லையோ அப்படின்னா இல்லை இல்லை உயிரோடு இருக்கோம் ரெண்டு பேருமே ஏதோ சீதா பிராட்டி என்ன சொல்றா நான் உயிரோடு இருக்கேனே தவிர ரஷ்ஷணத்துக்கானுமே அங்கே அதே மாதிரி இங்கே ஆழ்வார் என்ன சொல்கிறன்னா என்னையும் ஜீவன் இது மாறியல் போரடக்கன் மது செத்து வந்த வேறு சேவகனாருக்கு என்னையும் உழல் என்மீங்களேன்னா உத்தி இருக்கா ஆனால் அதில் ஏதாவது ஒரு சத்து உண்டா ஒன்றும் கிடையாது என்ன சத்து இல்லைன்னா அந்த எம்பெருமானுடைய ரக்ஷணம் இல்லையே ஆகையினால இங்கே என்னன்னா சொல்கிற அதாவது நான் உயிரோடு இருந்தால் கூட அதில் உயிரில் அந்த ரக்ஷணம் இல்லாததுனாலே அங்கே என்ன ஆறுதுன்னா ஒன்றுமே நடக்கலை என்று ஆழ்வார் அருளி செய்கிறார் அதுக்கு அடுத்து சுடரை அடைந்து அதாவது சுடரை அடைந்துன்னா பிராட்டி என்ன பண்ணுறான்னா எங்கள் த ஒரு வார்த்தை சொல்கிறான் அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தா என்று எம்பெருமான் பிராட்டி எங்கள் கே சொல்கிறான் என்னன்னா தன்னை பற்றி சொல்லிக்கிற பொழுது நான் வந்து சூரியனுக்கு சுடர் போலே நான் ராகவனுக்கு இருக்கிறேன் அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தான்னா எப்படி சூரியனுக்கு ஒரு சுடர் சுடர் உண்டானதோ அதே போல இந்த ராகவனுக்காக நான் இருக்கிறேன் என்று பிராட்டி அருளி செய்தா போலே நம்மாழ்வாரும் சோர்ந்தே புகழ் பொடா சுடரை அறக்கியை மூக்கு ஈர்ந்தாயை அடியேன் அடைந்தேன் முதல் முன்னமேன்னு ஆழ்வாருடைய பாசனம் அவர் என்ன சொல்லிக்கிறேன்னா தன்னை சுடராக சொல்லிக்கிற சுடராகன்னா என்ன அர்த்தம் இந்த ஆத்மா அனாதி ரொம்ப நாளா இல்லையோ நான் திருமாவே நானும் எனக்கு பழபடியேன்னு ரொம்ப நாளாக இருக்கு ஆனால் இந்த ஜீவாத்மா யாருக்காக ஏற்பட்டதுன்னு கேட்டால் எம்பெருமானுக்காகவே ஏற்பட்ட இந்த ஜீவாத்மா அவர் ஆழ்வாருடைய பாசனத்துல என்ன இருக்குன்னா பாராட்டி எப்படி அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தான்னு பிராட்டி தன்னை சுடராக சொல்லி கொண்டாலோ அதே மாதிரி இடத்துல ஆழ்வார் தன்னை சுடரை சுடர்னு சொல்லி காட்டால் கூட இந்த ஜீவாத்மான்னு சொல்லிட்டு இந்த ஜீவாத்மா எப்பெருமானுக்கே இட்டது என்பதை அது சுடரை அடக்கி இழுந்தாயேன்னு அந்த பாத்திரத்தில் இருக்கிறதை அடுத்து அந்த ஆழ்வார் இங்கே அருளை செய்துள்ளார் அதுக்கடுத்து அகலகில்லா பன்னு பன் பதினோராவது விஷயம் அகலகில்லா அகலகில்லான்னா பிராட்டியானவள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசனம் தான் பிராட்டி என்ன பண்றான்னா அகலகில்லேன் இல்லேன் இறையும் என்று அலர்மேல் பங்கை உரைமார்பா என்று பிராட்டியானவள் என்ன சொல்றா எப்போவுமே எம்பெருமானை விட்டு நான் ஒரு பொழுதும் பிரிவதில்லை என்று பிராட்டி அருளி செய்தா போலே இதே பாதத்துக்கு முன் வரி என்ன இருக்குன்னு கேட்டா அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையுமே என்று ஆழ்வாருடைய இதுவும் நம்ம ரெண்டுமே நம்மாழ்வாருடைய பாசுரம் தான் ஆனால் அங்கத்துல அகலகில்லேன் இறையும் அலர்மேல் மங்கை உரைமார்பான்றது அது பிராட்டியை குறிக்கும்படியான ஒரு வாச்சகமாகவும் அதுக்கு முன் வரி எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையும் என்று என்று இருக்கிறதுனால அகலகில்லேன் இறையுமே அப்படின்னு இருக்கிறதுனால ஆழ்வார் என்ன சொல்ற என்னைக்கும் ஒன்னை விட்டு நான் பிரியமாட்டேன் அப்போ இதை ஜீவாத்மாவானவன் எப்பொழுதும் பரமாத்மாவை பிரிந்ததே இல்லை என்பதை அருளி செய்தார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அதுக்கடுத்து முத்துவமை பெருமகளோடே என்று அந்த முத்து உவமை முத்துவமைனா அதுக்கு வடமொழியில் என்ன சொல்வோன்னு கேட்டால் பூர்ண உபமான் அதாவது பூர்ண உபமானம் ஆனால் முத்து உவமைனா இப்போ முன்னாடி வந்து ஸ்ரீதேவியை பற்றியோ பூதேவியை பற்றியோ நீலாதேவியை பற்றியோ

அதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால்தான் முத்து உமைன்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு விஷயத்திலும் ஆழ்வாருக்கு கீதா பிராட்டிக்கு என்னென்ன நிலைகளெல்லாம் ஏற்பட்டதோ இப்போ பூமி பிராட்டிக்கு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அதை ஒரு வகையாகத்தான் சொல்ல முடியும் நப்பிண்டை பிராட்டிக்கு ஒரு வகையாக ஒரு வகை ஏற்பட்டிருக்கலாம் அதை ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம் அதை ஒரு வகையாக தான் சொல்ல முடியும் ஆனா முழுவதுமாக யாருக்கு பொருந்தும்னு கேட்டால் அது சீதா பிராட்டிக்கு தான் பொருந்தும் அதுதான் முத்துவமை பெருமகளோடே என்று பெருமகளோடேன்னா அது ஒரு பாசரம் பெருமகள் பேதை மங்கைன்னு ஆழ்வார் பாசனம் அது பெருமகளது சீத்தா பிராட்டியை குறிக்கும்படியான பாசகமாகவும் பேதை மங்கைந்து பூமி பிராட்டியை குறிக்கும்படியான பாசகரமாகவும் அமைந்துள்ளது ஆகையினால இந்த சூத்திரத்தில் என்ன சொல்கிறனா இரானெனில் நச்சவாக குழைத்தவன் பின் தொடரவிருந்த மண் சிறையிலும் விதிதன் புனைவன் ஜீவதாதிகளால் உறைவின்னி மாயும் வகை விஷ சஸ்திரங்கள் தேடி வில்வளவா ஹாவென்னு இரக்க விழா கொடுமைகள் சங்கித்து என்னையும் ஜீவந்தீம் என்று ஆழ்விட்டு சுடரை அடைந்து அகலகில்லா முத்துவமை பெருமகளோடேன்னு எம்பெருமாளை விட்டு பிரிந்தால் தரித்திருக்க முடியாத நிலை எப்படி சீதா பிராட்டிக்கு ஏற்பட்டதோ அதே நிலையானது இந்த எம்பெருமா நம்மாழ்வாருக்கும் ஏற்பட்டது என்பதை முதல் இடை முடிவு முதல்ல ஆரம்பிக்கிற பொழுது ஈரானனில் நச்சவாகன் ஆரம்பித்தார் அப்போ இரானனில் நச்சவாகன் என்பது அந்த மீனானது ஜலத்தை விட்டு பிரிந்தால் தரித்திருக்க முடியாத நிலைன்னு சொன்னதுனால அது முதலிலே அதை அருளி செய்தார் இடையிலே என்னையும் ஜீவந்தியம் என்று ஆள் விட்டுன்னா எல்லாரையும் ஜீ வெம்பெருமான் காப்பாற்றலாம் என்னை காப்பாத்தலையே என்று இடையிலும் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இருக்குது முடிவிலை என்ன ஆர்டன்னு கேட்டால் முடிவிலேயும் அகலகெல்லாம் முத்துவமை பெருமகளோடேன்னு சொன்னதுனால ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பதங்களும் இந்த சீதா பிராட்டியோடு ஒக்கும் என்பதைத்தான் அழகை மனவாளர் பெருமாள் நாயனார் இந்த நூற்றி ஓராவது சூத்திரத்திலிருந்து ஆரம்பித்து நூற்றி இருபத்தி ஏழாவது சூத்திரம் வரைக்கும் என்னென்னா நம்மாழ்வாருக்கு யார் யாரிடெல்லாம் ஒற்றுமை உண்டுன்றதை இன்னும் பின்னாடி சொல்ல போகிற இளங்கோவும் விபீஷணன் அதுக்கு மேலே அர்ஜுனன் மாதா பிதாக்கள் வரிசையாக எல்லாரையும் சொல்ல போகிறார் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஓரொரு வகையிலாவது தான் ஒரு சாமியம் பெற்றிருக்குமே தவிர முழுவதுமாக சாமியம் அங்கு ஏ ஏற்படவே ஏற்படாது முழுவதுமான சாமியம் என்பது இந்த சீதா பிராட்டியோடே அதனால்தான் முத்து பெருமகளோடே என்று அடிகை பெருமாள் நாயனார் அருளி செய்துள்ளார் இதோடு அடியனும் முடிச்சுக்கிறேன் எதாமதி சக்தி எதாவகாசம் அடியனுக்கு தெரிந்ததை இங்கே நான் விண்ணப்பித்தேன் இதில் ஏதாவது ரசிக்கும்படி இருக்குமேயானால் அது அடியனுடைய பர்த்தாவின் திருவடி தாமரைகளிலும் ஏதாவது உளரி இருந்தேனானால் அது அடியனுடைய பிரகதி சம்பந்தத்தாலே ஏற்பட்டது என்பதையும் தெரிவித்துக்கொண்டு அடி ஜிஎஸ்வாமிக்கு அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக என்ன சொல்லணும்னா சாதாரணமாக அடிக்கடி நாங்களே நிறையா சொல்லுவோம் என்னென்னா அது பெங்களூர்னு பேரை தவிர அது பெண்களூர் தான் அது ஏன்னா சுவாமி வந்து அந்த பெண்களுன்றதுனால அந்த பெண்களுக்கு பிராதானியம் கொடுக்கும் ஒரு பிரா ஒரு பிரதேசமாகவே இருக்கிறதுன்னு சொன்னால் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்பொழுது தற்பொழுது எழுந்தல் ஜிஎஸ் சுவாமிக்கு அதில் ஒரு எல்லா பெண்களும் இதில் அன்பயம் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு பொருளல்லாத எண்ணையும் பொருளாக நினைத்து இந்த உபன்யாசத்தை செய்யும்படி நியமித்த சுவாமிக்கு தலையல்லால் கைமாறிலேனே என்று சொல்லிக்கொண்டு அமைகிறேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம்